ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமெரிக்கான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீடு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ப்ரீமியம் லுக்கில் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி, இல்லைப்பா இந்த ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த பழைய வீட்டை நான் ரினோவேஷன் பண்ணி ஒரு புது வீடாக மாற்ற போகிறேன், பார்க்குறதுக்கு லக்ஸரி லுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பட் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் சரி, இவங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இது மூலிமா அட்லீஸ்ட் மாதத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என்ன பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன வச்சுருக்காங்க, இதை பற்றி நம்ம முழுமையான விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் பழுதிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசினஸ் பெட்ச் ஹாலி கிரானைட் ஷீட்ஸ் WPC ஃப்ளூட்டட் பேனல்ஸ் உடன் ஃப்ளோரிங் குஷினி ஃபோம் பிரிக் ஷீட்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் வால்பேப்பர்ஸ் பிசினஸ் பெஞ்ச் ப்ராடக்ட்ஸ் யுவர் இன்டீரியர்ஸ் ரீடிசைன். ஓகே மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஹாய் மேம். ஹாய் சார். ஹே சொல்லுங்க மேம், நம்ம கம்பெனி நேம் என்ன, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க கம்பெனி நேம் வந்து பிசினஸ் பெஞ்ச், இன்டீரியர் ப்ராடக்ட் தான் எங்களோடது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் மிஸ்டர் சத்யராஜ் சார். சூப்பர் சூப்பர். ஓகே. சோ இவர் இப்போ எங்க பிராண்ட் அம்பாசிடர் ஆனதுக்கு அப்புறம் எங்க குவாலிட்டி வைஸா இருக்கட்டும், ஒரு கஸ்டமரோட டிமாண்டா இருக்கட்டும், எங்க ப்ராடக்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதிகமாயிருச்சு. ஆமா சார். ஓகே ஓகே. சோ ஓகே மேம், நீங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எங்களோடது வந்து பாத்தீங்கன்னா உடன் ஃப்ளோரிங் WPC. ஓகே. அப்புறம் பாலிகிரினேட். ஓகே. வால்பேப்பர். ஓகே. PVC பார்டர்ஸ், அலுமினியம் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்றோம் சார். ஓகே மேம். ஓகே. ஓவனா பார்க்கலாங்களா? கண்டிப்பா சார். சரி ஓகே மேம், ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் எங்களோட உட்டன் ஃப்ளோரிங் சார். ஓகே. ஸோ நார்மலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உட்டன் ஃப்ளோரிங் அப்படின்னாவே வந்துட்டு நிறைய பேத்துக்கு என்ன கொஷின்ஸாக இருக்கும்னா, ரேட் அதிகமாக இருக்குமா, இந்த கஸ்டமர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கம்ஃபர்டபுள் ரேட்டில் இருக்கும். ப்ளஸ் வந்து எங்களோட உட்டன் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா AC 4 டைப் சொல்லுவாங்க. AC 4 டைப். ஆமாம் சார். ஸோ இது வந்து 4 சைட் இன்டர்லாக் சிஸ்டமில் வந்து எங்களோட ப்ராடக்ட் இது லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அதனால் செட் பண்ணா போனா கேப் தெரியாது. ஆமா சார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அட்டாச்மென்ட், 10க்கு 10 ரூம் வந்துட்டு நீங்க வர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஈஸியா 2 ஹவர்ஸ்ல உங்களோட வர்க்கும் கம்ப்ளீட் ஆயிருது, அதுல உங்களுக்கு லேபர் சார்ஜும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ உங்களுக்கு அதிகமா வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களோட உட்டன் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா சோ டோட்டல் வந்து திக்னஸ் வந்து 10 mm, இதுல வந்து போர்டு வந்து பாத்தீங்கன்னா 8 mm, ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படினா 2 mm திக்னஸ்ல இருக்கு சார். ஃபார்ம் அட்டாச்மென்ட்டா இருக்கறனால ஈஸியா நீங்க இன்டர்லாக் பண்ணி உங்க வர்க் வந்து நீங்க ஈஸியா ஃபினிஷ் அவுட் பண்ணி இருக்கும். ஃபார்ம் இதாக இருக்கனால உங்களுக்கு கிரிப்பு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 100% ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஆமா சார். ஸோ ஈஸியாக வந்துட்டு இப்போ இன்டர்லாக் பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இப்படி எடுத்து இன்னொரு இடத்துல நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது இதுல வந்து மெயின் அட்வான்டேஜ் இதுதான். இப்போ நார்மலாக வந்து வுட் அப்படின்னா வந்துட்டு ரீயூசபிள் பண்ண முடியுமா, எடுக்கும் போது எடுத்துட்டு வந்துருமோ, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீயூசபிள் 100% பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வித் இன்ஸ்டாலேஷனோட 135 லந்து இருக்கு சார். ஓகே ஓகே. சோ ஓகே மேம், அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து வந்து நீங்க WPC பார்த்துக்கலாம் சார். ஓகே மேம், இதுதான் WPC பார்த்துக்கலாம். ஆமா சார். ஓகே. இது எதுக்கு யூஸ் பண்றது? உங்களுக்கு டிவி யூனிட்ஸ்க்கு பின்னாடி ஹிடன் டோர்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். சோ ஓகே ஓகே. ஆமா ஆமா, கவுன்சிலிங் கவுன்சிலிங். ஆமா சார். இப்போ நீங்க டிவி யூனிட்ஸ்க்கு பின்னாடி பண்ணும்போது இப்போ நாங்க நிறைய வர்க்ஸ் பண்ணியிருக்கோம். சோ வந்து UPS வந்து எந்த இடத்துல வைக்கிறது, சோ இன்டீரியர் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல செட் பண்றதுதான். ஓகே. சோ அது வந்து சஃபிஷியன்ட் ஸ்பேஸை வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே டிவி யூனிட்ஸ்க்கு பின்னாடி வைக்கும் போது ஒரு சில பொருள்லாம் உள்ள ஹிட் பண்ணி வச்சுக்கலாம். சிபியூவாக இருக்கட்டும், இந்த வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுவும் வேஸ்டடு ப்ரோ மெட்டீரியலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயுமே வைக்காமல் ஹிடன் டோர்ஸ்க்கு பின்னாடி வைக்கும் போதுனா உங்களுக்கு வீடும் நல்லா இருக்கும். ஆமாம் சார். எல்லாம் வந்துட்டு செட்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹிடன் டோர்ஸ் ஃபால் சீலிங் பண்ணிக்கலாம். ஓகே மேம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட் ஃபினிஷிங்கில் தான் சார் கொடுக்குது.
வுட் ஃபினிஷ். ஆமா, ஆனா இது வந்து வுட் கிடையாது சார், இது வந்து பிவிசி மெட்டீரியல் தான். சரி, ஓகே ஓகே மேம். இதுல என்ன கலர்ஸ் அவேலபிளா இருக்குது? கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24ல வந்துட்டு மாடல் 1ல வந்து பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ் அரௌண்ட்ல இருக்கு. சோ இந்த இதுல வந்து 28ல வந்து பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கு சார். ஆமா சார். சரி, ஓகே மேம். இது நம்ம எங்க எங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும் சார்? பாலிகிரானைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட், டைல்ஸ் இது ரெண்டுக்கும் நாங்க வந்து காம்படிட்டர். அந்த மாதிரி டிசைன்ஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயினா ஆக்சஸரீஸ் வந்து நல்ல யூஸ்புல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இதுவும் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு அப்படிதானே? ஆமா சார். ஒரு ரோல் வந்து பாத்தீங்க அப்படினா 56 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவரேஜ் கொடுக்குது. இந்த ரோல்களா? ஆமா சார். ஓகே ஓகே. சோ ஓகே மேம், இதோட காஸ்ட் எவ்வளவு வருது? சோ உங்களுக்கு வந்து இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வித் இன்ஸ்டாலேஷனோட 35 ரூபீஸ்ல இருக்கு ஸ்கொயர் ஃபீட். ஆமா சார். ஓகே மேம், ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் சார், வால்பேப்பர் எங்களுக்கு 56 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவரேஜ் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ இதல பாத்தீங்கன்னா ரெண்டு ரோல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. முடிச்சிருக்கீங்க பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஷிப் நீடட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ரோச் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸில் இன்டீரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூமிங் இருக்குது. ஸோ இந்த இன்டீரியர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் க்ரோத், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆஃபரிங்காக வந்து அவங்க க்ரோ ஆகுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன். ஓகே ஓகே. சரி ஓகே சார், இதுக்கு நம்ம ஃப்ரான்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் தேவைப்படும் சார்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ரொம்ப ஹையாக இருக்காது சார். ஸோ ஃப்ரான்காக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டை ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த 3 கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3. ஓகே. ஸோ டயர் 1 அப்படிங்கிறது என்னென்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். எக்ஸாம்பிள் சொல்ல போனா சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அதனால அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் ஹையா தான் சார். அதே டயர் 2 சிட்டின்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி திருச்சி, சேலம் இந்த மாதிரி எல்லாம் டயர் 2 சிட்டிஸ் அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு போவோம். ஸோ அந்த டயர் 2 கம்பேர்டிவ் பார்க்குறப்போ டயர் 1 டயர் 2 கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு சார், கம்மியாக தான் இருக்கு. ஓகே சார், ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ரைட். ஓகே ஓகே சார், இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும் சார்? ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அல்டிமேட் தான், நாங்கள் நம்பக்கூடிய வகையில் தான் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரெண்டு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்க்குறப்ப ஒரு 30-40% கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது சார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம மார்க்கெட்டில் ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் கண்டிப்பாக இருக்குது சார். கண்டிப்பாக. அதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கும்பொழுது 100,000 ரூபாய்க்கு 40,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30-40 30,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகே சார், இப்போ நம்மகிட்ட டீலர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் தேவைப்படும் சார்? இப்போது அந்த டீலர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் லெவல் தான் சார். லைக் என்னென்னா ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோரூம் இருக்கும். ஏன்னா இதுக்கான மெயின் டூலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணுறது வந்து இன்டீரியர் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த இன்டீரியர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஷோரூமில் அந்த ப்ராடக்ட்ஸை லே பண்ணி வைக்கும்போது அதை பார்க்க வர்றதுக்காக கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஆமாம் சார். ஏன்னா
இப்போ ஒரு ப்ராடக்ட்டு ஒரு இடத்துல நார்மலாக இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறதுக்கும் நியூவன்ஸாக என்னதான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னா நம்ம வந்து ஃபோட்டோஸாகவோ மற்ற விஷயத்த அனுப்பி அவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க லைவாக ஒரு விஷயத்த பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மினிமம் 200 to 300 square feet ஒரு சின்ன ஷோரூம் இருக்குங்க சார். ஓகே சார். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் கம்பெனி பாலிசிஸ் நாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் சப்போர்ட் ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஓகே ஓகே. லைக் என்னன்னா அவங்க போர்டுக்கு நம்ம பேட பட்ஜெட் போட்டு நம்மளோட ஆஸ்பெக்ட் நம்ம பாலிசிஸ் பிரகாரம் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்க முடியுமோ அந்த எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வரக்கூடிய மூமெண்ட்ஸு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் போது அல்டிமேட்டாக அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த டீலர்ஷிப் எடுத்துருக்குறேன் அப்படின்னு இல்லாமல் நான் இதையும் சேர்த்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா இன்னொரு ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ராடக்ட் எடுத்து அடிஷ்னலாக பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ மெயின் ஃபோக்கஸ் இதில் இருக்காது. கண்டிப்பாக. ஏன்னா ரெண்டுத்துலேயும் வந்து யாரையுமே கான்சன்ட்ரேஷன்ஸ்லாம் அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன்கிற விஷயம் வரணுங்கிறதுக்காகவும் அதாவது ப்ராடக்ட்டில் ப்ராஃபிட்டபிள் கண்டிப்பாக இருக்குது அந்த விஷயத்தை கரெக்டாக எடுத்து பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த குவாலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சார் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மோனோபலி ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கம்பெனிலேருந்து கண்ட ஒரு கண்டிப்பாக ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் அதாவது எங்களோட வழிமுறைகளுக்கு தகுந்த மாதிரி கடைசி டீலர்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஓப்பர் பண்ணி க்ளோக் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே சார். ஸோ அதுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஆஸ் அஷூரன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா விஷயங்களும். சார் நம்ம இப்போ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை ஒரு வீட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க லைவாக நமக்கு ஷோ பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலாக சார் இப்போது வந்து இந்த வீட்டில் நம்மளோட ப்ராடக்ட் டபிள்யூபிசி ப்ராடக்ட் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த டபிள்யூபிசி ப்ராடக்ட் வந்துட்டு எந்தெந்த மாதிரி ஆங்கிளில் லே பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூபிசி பேனல்ஸுங்கிறது ஒரு வாலில் ஒரு பகுதியில் மட்டும் வைக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனிங் மாதிரி பண்ணி இந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட டபிள்யூபிசி பேனல்ஸை வந்து நம்ம லே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஒயரிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. காரணம் என்னென்னா இந்த ஒயரிங்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் லைட்டிங்ஸ் கொடுப்போம். லைட்டிங்ஸ் கொடுக்குறப்போ ஒரு ஒரு அமேசிங் லுக் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் பிடிக்கும் சார். ஆக்சுவலி இது ஒரு டிவி யூனிட் அப்படியே சார். ஆமாம் சார், ஆக்சுவலி ஒரு டிவி யூனிட்டு. டிவி யூனிட் ஒரு பேக் ட்ராப்க்கு வந்துட்டு நம்ம டபிள்யூபிசி பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்க்கறதுக்கு. ஓகே 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 சார். அடுத்து சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டில் என்டையர் ஹாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிகனேட் ஷீட் வந்து நம்ம லே பண்ணியிருக்கோம் சார். ஓ ஃபுல்லாமே ஃபுல்லாகவே. ஆமாம் சார். நம்ம பெயிண்டிங்க்கு பதிலாக நம்ம வந்து பெயிண்டிங்க்கு வந்துட்டு முதலெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் திருப்பி ரீபெயிண்டிங் பண்ணக்கூடிய கான்செப்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ஃபேட் ஆயிடும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் லே பண்ணியாச்சுன்னா 10 years எந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் இருக்காது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராஜுவல் லுக் ஒரு ராயலிட்டி லுக் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிகன் ஷீட்டு ப்ளஸ் வந்து அதில் மேலே இருக்கக்கூடிய பார்டர்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அக்சசரிஸ்ன்னு சொல்ல வரது பார்த்தீங்கன்னா இந்த பீடிங்ஸ் கார்னர் பீடிங்ஸ். ஸோ இந்த பீடிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான குழந்தைங்களாக கூட யாருக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளமேட்டிக் வரும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிரும் அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மோல்டிங் இதில் இருக்கும் ஒரு ராயலிட்டி லுக் கொடுக்கும். ஓகே ஓகே. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்க பார்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 category 4 sizes இருக்குங்க சார். ஸோ 4 size வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கிறது 8-inch பார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 8-inch பார்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாமே கவர் ஆகிருக்கிறப்போ கொஞ்சம் நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல்ஸ்க்குலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4-inch பார்டர்ஸ். இந்த 4-inch பார்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 4-inch பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஜன்னல் க்ளோஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லுக் இருக்கும். பார்க்குறப்ப நம்ம ஃபுல்லாக லே பண்ணுறப்போ ஹால் ஃபுல்லாகவே லே பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 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 பேலஸில் இருக்கக்கூடிய லுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நானும் கிளம்பி டாடா பை பை. See you.